அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாளை அறிவிக்க உள்ளதாக பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இந்த தகவலை கூறியிருக்கிறார். மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியினர் தனித்தனியாக அண்ணாமலையை சந்தித்திருந்த நிலையில் தன்னுடைய நிலைப்பாடு பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாளை செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்க உள்ளதாக தற்போது அண்ணாமலை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், அண்ணாமலை கூறியவற்றை முழுமையாக பதிவு செய்யுங்கள். ஆம் சிவரஞ்சினி, அதாவது வந்து வருகிற பிப்ரவரி 27ஆம் தேதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. காரணம் வந்து அதிமுக இரண்டு பிரிவுகளாக உள்ளது. அதே போன்று திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது. வேட்பாளர் தான் அறிவிக்கப்பட வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் ஆதரவை கோரி ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் நேற்று சென்று பார்த்தனர். இந்த நிலையில் இன்று பாஜக தனித்து போட்டியிடுமா? இப்ப இரண்டு பேரும் தனித்தனியாக இருப்பதால் பாஜக தனித்து போட்டியிட்டால் இரண்டு பேரும் ஆதரவு தருவார்கள். எனவே பாஜக தனித்து போட்டியிடுமா கூட்டணியுடன், அதிமுக கூட்டணியுடன், அல்லது வந்து ஏதாவது ஒரு அணிக்கு ஆதரவு கிடைக்குமா என்ற ஒரு முக்கியமான முடிவுக்காக இருதரப்பினரும் தமிழக மக்களும் காத்துக்கொண்டு உள்ளனர். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் உள்ளவர்கள் காத்துக்கொண்டு உள்ளனர். இந்த சூழலில் அண்ணாமலை வந்து இன்று ஒரு நிகழ்வுக்காக பங்கேற்பதற்காக மதுரை விமான நிலையம் வருகின்றார். அப்பொழுது செய்தியாளர்கள் அவர்கள் பேட்டி கேட்ட பொழுது, நான் பேட்டி தரவில்லை, ஆனால் வந்து இடைத்தேர்தல் முடிவு குறித்துதான் நீங்க கேட்பீர்கள், நாளை கண்டிப்பாக செய்தியாளர்களை சந்தித்து நான் இடைத்தேர்தலில் பாஜகவின் நிலைப்பாடு குறித்து தெளிவாக அறிவித்து விடுகிறேன், அதுவரை நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கிறேன் என்று கூறினார். எனவே வந்து இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுவது உறுதியாகி உள்ள நிலையில் அந்த அதிமுக இரண்டு பிரிவாக பிரிந்துள்ள நிலையில் தற்பொழுது பாஜக எந்த பிரிவுக்கு ஆதரவு கொடுக்கும் என்ற ஒரு கேள்வியும் நாளை வரை சஸ்பென்ஸாக நீடிக்கும். அதே போன்று அதிமுக இரண்டு பிரிவாக பிரிந்து உள்ளதால் பாஜகவே கூட்டணியில் போட்டியிட்டால் இரண்டு பிரிவும் ஆதரவு கிடைக்கும். எனவே வந்து எந்த முடிவை பாஜக எடுக்கும் என்பது நாளை தெரியும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. கருணாகரன்.